ஒரு முடிவெடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு மேல அவன் காதல சொல்லுவான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம், எப்படி தற்கொலை பண்றீங்கன்னு பாத்துறேன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன One man feeling, another man understanding. ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? ஒரு ஆம்பளை ஃபர்ஸ்ட் அடிச்ச குவாட்டரையும் முதல்ல முடிச்ச மேட்டரையும் மறந்ததா சரித்திரமே இல்ல. அதனால நீ என்ன பண்றனா? ஃபர்ஸ்ட் கிஸ் என்ன? இப்போ இதோ சொல்ற. இல்ல இல்ல இல்ல. ஒன்னி கிஸ் தான். இங்க பார், கதிர பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். மொமைக்கான் பாட்டு டிவில வந்தாவே மூஞ்சே முடிக்குவான். நீ மட்டும் அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு வையேன். ஒரு கன்னி பொண்ணுக்கு நம்ம முத்தம் கொடுத்துட்டோமேன்ற கில்ட்டி ஃபீலிங்லேயே அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இந்த மேட்டரில் போதி தர்மனே இருந்தாலும் கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவார். இதை விட நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியலவா, காலில் கூட விழுகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்தில் அவன் அனுப்புகிறேன். வாயில் சென்ட் அடிச்சு ரெடியாரு. என்னது? டேய், நிஷா செத்துட்டாளாடா சொல்றா? ஆட போங்கடா, இதே கேள்வி தான் அவளும் கேட்குறா. அதப்புறம் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி. என்னடா வளரிட்டு இருக்க, மேட்ருக்கு வாடா. அதே தான் அதே தான், அதுக்கு தான் அவளும் உன்னை கூப்பிட்றான். புரியற மாதிரி சொல்றா, கடுப்பே தாதரா. டைம் ஆச்சுரா, நான் சாக போறேன்டா. எப்பா, உன்னை யாரும் சாக வேணாம்னு சொல்ல. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு, அதை முடிச்சு நீ தாராளமாக செத்துப்போ. உனக்கு என்னடா வேணும் இப்போ? எனக்கு ஒன்றும் வேணாம், நிஷாவை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்படியே லைட்டா ஸ்லாகிட்டும். என்னடா பேசுற, லூஸ் ஐடியா. நீ சாவறதுக்கு மாதிரி மென்டல் ஐட்ட போட்டுருக்கு. ஹலோ பாஸ், பைத்தி எனக்கு பிடிக்கல, நிஷாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. நிஷாவுக்கு லைஃப்பில் லவ்வே இருந்தது கிடையாதுல, ஆட்டோமேட்டிக்கலி அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்க முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவளுக்கு முத்தமாக கிடைச்சிருக்காது. அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன லொஜாக்ஸ் மொஜாக்ஸ்களை ஓ மூலமாக நிறைவேற்றிக்கும் நினைக்கிறாலும் நம்ம. இதில் இருந்து தப்பு எதுவும் கிடையாது, ஒரு முத்தம் தானடா. தயவு செய்து குடுறா, உயிரை வாங்காதடா. இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருப்பா, நான் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு போய் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆனால் நீ ஏன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாகக்கூடாது? ம், நான் அவளை அப்படி பார்த்தது இல்லைடா. இப்போ பாரு. ம், டேய், சாகிற நேரத்தில் எனக்கு எதுவும் தப்பாக படுதுடா. ஆனால் என்னால் இப்போ இருக்க நம்ப முடியலடா, நிஷா எப்படி கேட்டிருப்பான்னு. குமரன், எனக்கு டைம் இல்லை, நான் சாகணும். ஓகேவா இல்லையான்னு கேளு. என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, இன்னும் 2 நிமிஷம் தான். இல்லை இல்லை இல்லை, நிஷா நிஷா, நான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி முடிச்சிருவேன். கருமா மானங்கிட்ட புலப்படாது. பச்சி, ஓகேன்னு சொல்கிறா, ஒரு முத்தம் தானடா. டே, அவன் என் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டுக்கு அப்புறம் முத்தம் கொடுக்க முடியும். இப்போலாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறதான்டா ட்ரெண்டு. ஒத்துக்கிடா ஒத்துக்கிடா, நீ முத்தம் மட்டும் கொடு, மற்ற எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா. ஓகே தானே? டே, ஹலோ, எனக்கு லேட் ஆகுது, வச்சுக்கலாமா வேணாமா? அட இருமா, இந்த பற பறக்கிற. டேய், ஒரு பொம்பளை பிள்ள, அவளே இவ்வளோ ஓப்பனாக கேட்குறா, உனக்கு என்னடா? ஒத்துக்கடா. ஆ, சரி சரி, ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டா, நீ போய் ரெடியாரு, 2 நிமிஷத்தில் அவனை அனுப்பி வைக்கிறேன். போ, 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ள சரின்னு சொல்கிறா, ப்ளீஸ்ரா. ஓகே மச்சி, முத்தம் தானே, கொடுத்துட்டு வந்துடுறேன். சாவரத்துக்கு டைம் ஆச்சு. டேய்,
என்னடா சண்டைக்கு போற மாதிரி போற, கொஞ்சம் கியூட்டா நீட்டா குளிச்சுட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு கம கம கமன் போடா, அப்பதான் குடுக்குற மொத்தம் கும்முன்னு இருக்கும். போடாடே, இது வரைக்கும் எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நிறைய மனு போட்டோம், தந்தி கூட அடிச்சோம், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. 100 மனு போட்டோம்னா ஒருத்தர் வருவாரு கலெக்டர்னு, வந்து ஊரை பாப்பாரு, பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவாருங்க. வந்தவங்களாம் வெள்ளக்காரங்க, ஒன்றும் செய்யலை. நீங்கள் நம்மளாக இருக்கீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். ஒரு கலெக்டராக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்கிறேன். உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள். தண்ணி தாங்க பிரச்சனை. அதோ தெரியுதே அந்த ஆறு, அது எவ்வளோ வறண்டு கிடக்குது பாருங்கள். வருஷத்தில் 9 மாதம்